தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரான நடிகர் நெப்போலியன் தனது மகனுடைய மிக முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது அவருடைய மகனுடைய உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக அப்படின்னும் அதன் காரணமாக அவரை இப்போது இந்தியா அரசோட போகிறதா முடிவெடுத்திருக்கிறதாவும் அவரை இப்போது பதிவிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் தெரியுல்களை முன்னணி நடிகராக வளம் வந்தவர் தான் நெப்போலியன் அதை அடுத்து அரசியலில் ஈடுபட்டு மத்திய அமைச்சராகவும் பதிவு வகித்தார் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் ஆனார் அதற்கு பிறகு மூத்த மகன் தனுஷ்கு தசை சிதைவு என்கிற அரிய வகை நோதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அதனால அவரால் நடக்க முடியாம போயிருக்கு மகனுக்கு சிகிச்சை அளிப்பதற்காகவே நான் அமெரிக்கா மாதிரியும் நெப்போலியன் அவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு அமெரிக்கா போனாரு நெப்போலியன் இதை தவிர பல ஏக்கர் நிலப்பரப்பில் இப்போ விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு மகன் மீது அதீத பாசம் கொண்டதுனால நெப்போலியன் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக திருநெல்வேலி அருகே இருக்கக்கூடிய மயோபதி ஒரு ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை ஓப்பன் பண்ணாரு இதன் மூலயமா தன் மகன் போல கஷ்டப்படக்கூடிய ஏழு எளிய மக்களுக்கு இலவசமான முறையில் சிகிச்சையும் அளிச்சிட்டு வந்துட்டுருக்காரு நடிகர் நெப்போலனுடைய மகன் தனுஷ் ஒரு யூடியூபர் அதோடு இல்லாமல் யூடியூபர் இர்ஃபானுடைய தீவிர ரசிக்கிறான் அதை அணிஞ்ச நெப்போலியன் ரீசெண்டாக கூட இர்ஃபானை அமெரிக்கா வர வைத்து அவருக்கு தேவையான உணவுகளெலாம் வழங்கினாரு அதோட தன் மகன் அதன் மூலயமா சந்தோஷப்படுவாருன்னு சொல்லி கொஞ்ச நாட்கள் இர்ஃபானை ஒரு ஏழு நாள் வரைக்கும் அங்கே தங்க வச்சிருந்தார் இந்த நாளுமில் இப்போ நெப்போலிய மகனுடைய அடுத்த ஆசை என்ன அப்படின்னா அவருக்கு இந்தியா வரணும் அப்படின்னு அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இந்தியாவை முழுவதுமாக சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய சட்ட சிக்கல் இருக்குது அதாவது நெப்போலிய மகனை விமானத்தில் அழைச்சிட்டு போக முடியாது விமானத்தில் போனால் நெப்போலிய மகனுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போதைக்கு அமெரிக்காவில் வந்து நெப்போலியன் மகனை இந்தியா அழைச்சுறதுக்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது ஒன்று கடல் வழி ஒன்று வான்வழி ஸோ விமானத்தில் போனால் உயிருக்கே ஆபத்து அப்படின்னா அடுத்ததாக கடல் வழியை தான் அவரை இங்கே அழைச்சிட்டு வர முடியும் கடல் வழியாக அழைச்சிட்டு வரணும் அப்படின்னா அதற்கு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆகுமா இந்த நிலைமையில் அவருடைய மகனுக்கு உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற இக்கட்டம் சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காராம் ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஒன்று கடல் வழியாக தான் அழைச்சி போயாக்கணும் அதனால் இப்போது தன் மகன் அழைச்சிட்டு மூணு மாத காலமாக இப்போது அவர் இந்தியா வரப்போகிறதா முடிவெடுத்துருக்கதாகவும் முக்கிய தகவல் கிடச்சிருக்கு எது எப்படியோ அவருடைய மகனை பத்திரமாக இந்தியா அழைச்சிட்டு வந்து அவருடைய உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரை எப்படியாவது காப்பாற்றி பழையபடி மாற்றணும் அப்படிங்கிறது தான் நெப்போனுடைய தீவிரமான ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அவர் மகன் மேலே வைத்திருக்க அந்த மிக முக்கியமான அன்பு பைத்து அவர் இப்போது ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு இதை கேள்விப்பட்ட திரைப்பிரபலங்கள் எல்லாருமே இப்போது ரொம்பவுமே கண் கலங்கியிருக்காங்க